வணக்கம். இந்த வீடியோவில் 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் யூனிட் 1 எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் எக்ஸைஸ் ப்ராப்ளம் 11 பார்க்கலாம். கால்குலேட் தி ரிசல்டன்ட் கெப்பாசிட்டன்சஸ் ஃபார் ஈச் ஆஃப் தி ஃபாலோயிங் காம்பினேஷன்ஸ் ஆஃப் கெப்பாசிட்டர்ஸ். படத்தில் கொடுக்கப்பட்டுள்ள ஒவ்வொரு மின்தேக்கி தொகுப்பின் தொகுபயன் மின்தேக்கு திறனையும் கணக்கிடுங்க. மொத்தம் 5 காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க, அதாவது 5 தொகுப்பு கொடுத்துருக்காங்க. அதில் முதல்ல ஏஐ பார்ப்போம். இது கவனிங்க, இது ரெண்டும் பக்க இணைப்பில், அதாவது பேரலில் இருக்கு. இந்த ரெண்டோட சேர்ந்து இது தொடர் இணைப்பில், அதாவது சீரீஸில் இருக்கு. சீரீஸ் பேரலல்னு எப்படி டிசைட் பண்ணுறது, பேரலல்னு எப்படி பார்க்கறது? இந்த ரெண்டு கெப்பாசிட்டி எடுத்துங்க, இதனுடைய ஒரு டெர்மினல் இதனுடைய ஒரு டெர்மினல் ரெண்டுமே ஒரே பொட்டன்ஷியலில் இருக்கு மின்னழுத்தத்தில். அதே மாதிரி இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுவும் ஒரே பொட்டன்ஷியலில் இருக்கு. இது ஒரு மெத்தடில் பேரலல்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இன்னொன்று, இது வழியாக வர கரண்ட் மின்னோட்டம் பிரிஞ்சு மீண்டும் ஒன்றா சேர்ந்துருச்சுன்னா அதை பேரலல்னு எடுத்துக்கலாம். அதாவது சம் ஆஃப் தி கரண்ட்ஸ், எங்கள் இன்புட்டில் இருக்க சம் ஆஃப் தி கரண்ட்டும் அவுட்புட்டில் இருக்க மின்னோட்டங்களின் கூடுதலும் சமமாக இருந்துச்சுன்னா அதை பேரலல்னு எடுத்துக்கலாம். அப்போ இது பேரலல்னால் இதை கொஞ்சம் ரீட்ரா பண்ணுவோம். எப்படி பண்ணலாம்? இந்த சி நாட் வந்து இங்கே இருக்குது, இது ரெண்டும் பேரலல் ஆகிடுச்சு இல்லையா. அப்போ அது ரெண்டருடைய காம்பினேஷனுடைய எஃபெக்டிவ் வேல்யூ போடுவோம். இது எவ்வளோ வரும்? பேரலன்றதுனால சிபி ஈக்குவல் டு C1 ப்ளஸ் C2, அதனால் என்ன வரும்? சிபி இஸ் ஈக்குவல் டு C0 ப்ளஸ் C0, தட் இஸ் சிபி. சி பேரலல் ஈக்குவல் டு 2C0. அப்போ இதோட வேல்யூ 2C0. இப்போ இது ரெண்டும் சீரீஸில் வந்துருச்சு, ஏன்னா இங்கே வர மொத்த மின்னோட்டமும் இது வழியாக தான் போகுது, அதனால் இது சீரீஸில் வந்துருச்சு. இப்போ இதுக்கு சீரீஸ் ஃபார்முலா போடுங்க. சி சீரீஸ் ஈக்குவல் டு C1 C2 பை C1 ப்ளஸ் C2. அப்போது சி இஸ் ஈக்குவல் டு C1 எவ்வளவு? C0 இன்ட்டு C2 வந்து 2C0 பை C1 C0 ப்ளஸ் 2C0. ஸோ சிஎஸ் ஈக்குவல் டு 2C0 ஸ்கொயர் பை 3C0. C0 கேன்சல் ஆகிடும், தேர்ஃபோர் சிஎஸ் ஈக்குவல் டு 2 பை 3C0. இப்போ இதை பாருங்கள், கொஞ்சம் அப்படி திருப்பி வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து இன்புட்டு இது அவுட்புட் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ரெண்டு கெப்பாசிட்டர் நடுவில் ஒரு ஜங்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்போ இது ஒரு வீட்ஸ்டோன் பிரிட்ஜ். வீட்ஸ்டோன் பிரிட்ஜில் 4 காம்பனன்ட்ஸ் அல்லது 4 எலமெண்ட்டும் ஈக்குவல் வேல்யூ இருந்துச்சுன்னா, அல்லது ரேஷியோவில் இருந்துச்சுன்னா, P/Q ஈக்குவல் டு R/S அப்படின்னு இருந்தாலோ அல்லது ஈக்குவலாக இருந்தாலோ என்னாகும்? பேலன்ஸ்ட் பிரிட்ஜ். பேலன்ஸ்ட் பிரிட்ஜ்னா இந்த பாயிண்ட்டுக்கு இடையில கரண்ட் இருக்காது. கரண்ட் இல்லைன்னா இதை ரெண்டு மாதிரி எடுத்துக்கலாம். ஒன்று ஷார்ட்டுன்னு எடுத்துக்கலாம். ஏன்னா ஏன் ஷார்ட்டுன்னு எடுத்துக்கிறோம்? கரண்ட் இல்லைன்னா பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் 0. அப்போ ஷார்ட்டுன்னு எடுத்துக்கலாம். இதை எப்படி வரையலாம்? இப்படியும் வரையலாம். இது ரெண்டையும் பேரலல்னு எடுத்துட்டு அப்புறம் இது ரெண்டையும் பேரலல்னு எடுத்துட்டு அப்புறம் சீரீஸ் போட்டிங்கனாலும் ஆன்சர் வரும். இன்னொரு மாதிரி எடுத்தால் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் 0, கரண்ட் இல்லை, தேர்ஃபோர் இந்த இதை ஓப்பன் பண்ணிடலாம். இது ரெண்டையும் சீரீஸில் எடுத்துட்டு அப்புறம் இதை சீரீஸில் எடுத்துட்டு திரும்ப பேரலில் எடுக்கலாம். இப்போ நான் என்ன செய்கிறேன், இதை ஷார்ட்டுன்னு எடுத்துக்கிறேன். இப்போ எப்படி இருக்கு? ரெண்டும் பேரலில் இருக்கு, இது ரெண்டும் பேரலில் இருக்கு. இப்போ இந்த ரெண்டோட எஃபெக்டிவ் கெப்பாசிட்டன்ஸ் இதுன்னு வச்சுக்குவோம். இந்த ரெண்டு பேரல் காம்பினேஷனோட எஃபெக்டிவ் கெப்பாசிட்டன்ஸ் இதுன்னு இருக்கட்டும். இப்போ இதை கண்டுபிடிப்போம். சி பேரல் ஈக்குவல் டு C1 ப்ளஸ் C2. சிபி ஈக்குவல் டு C1 ப்ளஸ் C2. தேர்ஃபோர் என்ன வரும்? சிபி ஈக்குவல் டு 2C0 வரும். இங்கேயும் அதே 2C0 வரும். தேர்ஃபோர் இது ஒரு 2C0, இது ஒரு 2C0. இப்போ இது ரெண்டும் சீரீஸில் இருக்கு, தேர்ஃபோர் சீரீஸ் ஃபார்முலா அப்ளை பண்ணணும். சி சீரீஸ் ஈக்குவல் டு C1 C2 பை C1 ப்ளஸ் C2. தேர்ஃபோர் சிஎஸ் ஈக்குவல் டு C1 2C0 இன்ட்டு 2C0 பை 2C0 ப்ளஸ் 2C0. இது MCQ-ல கேட்டால் ரெண்டு ஈக்குவலாக இருந்தால்
அப்படியே ஆடப் ஆகும். ரெண்டு ஈக்குவலாக இருந்து சீரீஸில் வந்துச்சுன்னா அப்படியே டிவைட் ஆகும். அந்த மெத்தடை யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே சிஎஸ் ஈக்குவல் டு 4 சி நாட் ஸ்கொயர் பை 4 சி நாட், தேர்ஃபோர் இட் இஸ் ஈக்குவல் டு சி நாட். அடுத்து இதுக்கு வருவோம். இது மூணுமே பேரலில் இருக்கு. எப்படி சொல்லலாம், இந்த மூன்று மின்தேக்கிகளின் ஒரு முனை ஒரே மின்னழுத்தத்தில் இருக்கு. ஏன்னா ஒரே பாயிண்ட்ல அடிச்சிருக்கோம் இல்லையா. அதே மாதிரி அடுத்த முனைகளும் எப்படி இருக்கு, ஒரே பொட்டன்ஷியல்ல இருக்கு. அந்த மெத்தடில் எடுத்தாலும் சரி, இப்போ இங்கே டிவைட் ஆகிற கரண்ட், இப்படி வர்ற கரண்ட் இப்படி போகுது இப்படி போகுது இப்படி போகுது, மீண்டும் வந்து ஒன்றாவே இந்த பாயிண்டில் சேர்ந்துடுது. ஸோ எப்படி பார்த்தாலும் இது ஒரு பேரலல் காம்பினேஷன். பேரலல்னால் அப்படியே ஆட் பண்ணிக்கலாம் இல்லையா. இதை கொஞ்சம் நம்ம வசதிக்காக ரீட்ரா பண்ணுறோம்னா எப்படி பண்ணலாம், இது இப்படியே இருக்குது, இந்த பாயிண்ட் ஒரே பொட்டன்ஷியல்னால இதை நகர்த்தி இங்கே கொண்டு வாங்க, இந்த ஒயரை நகர்த்தி இங்கே கொண்டு வாங்க, தேர் ஃபோர் என்னாகும், இந்த மாதிரி மாறிடும். இது ஆல்ரெடி இங்கே அப்படியே இருக்குது. இப்போ பார்த்தா இது பேரலல்ங்கிறத நம்ம மனசு ஒத்துக்கும். இது சி நாட் சி நாட் சி நாட், தேர் ஃபோர் சிபி சிக்வல் டு சி ஒன் பிளஸ் சி டூ, இங்கே இன்னொன்று இருக்குது தேர் ஃபோர் சி த்ரீ, தேர் ஃபோர் சிபி சிக்வல் டு சி நாட் பிளஸ் சி நாட் பிளஸ் சி நாட், ஆர் சி பேரலல் அல்லது சி எஃபெக்டிவ் ஈக்குவல் டு த்ரீ சி நாட். வணக்கம், அடுத்த பார்ட்டுக்கு வருவோம். வீடியோ ரொம்ப லாங்காக போச்சுன்னா டேட்டா வேஸ்ட் ஆகுன்றதுனால டிரைவ் பண்ணிவிட்டு அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். இந்த காம்பினேஷன் எடுத்துங்க. இந்த பிரிட்ஜில் சென்ட்ரலில் எந்த கனெக்ஷனும் இல்லை, அதனால் இதை விட்ஸ்டோன் பிரிட்ஜாக நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை, நினைக்கவும் முடியாது. சரி, இப்போ பாருங்கள், இங்கே வர கரண்ட்டு ஸ்ப்ளிட் ஆகுது, அப்போது திரும்ப இங்கே வந்து சேருது. அப்போ இந்த காம்பினேஷனும் இந்த காம்பினேஷனும் பேரலில் வருது. அதாவது இப்படி இதில் வர அதே கரண்ட்டு தான் இந்த வழியாக வருது, இங்கேயும் இதில் வர அதே கரண்ட் வருது. தேர்ஃபோர் இது சீரீஸில் இருக்குது, இதுவும் சீரீஸில் இருக்குது. சி ஒன் சி த்ரீ சீரீஸு சி டூ சி ஃபோர் சீரீஸில் போட்டோம், அது ரெண்டும் ஒன் செகண்ட் பேரலில் வருது. அதாவது சி ஒன் சி த்ரீக்கு சீரீஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா சீரீஸ் ஃபார்முலா தெரியும், சி ஒன் சி டூ பை சி ஒன் ப்ளஸ் சி டூ. தேர்ஃபோர் சி சீரீஸ் ஃபார் ஒன் த்ரீ ஈக்குவல் டு சி ஒன் சி த்ரீ பை சி ஒன் ப்ளஸ் சி த்ரீ. அதே மாதிரி இதுக்கு கண்டுபிடிச்சோம்னா சி டூ சி ஃபோர் பை சி டூ ப்ளஸ் சி ஃபோர்னு வந்துடும். இப்போ இந்த ரெண்டு காம்பினேஷனும், இது வந்து இதோட எஃபெக்டிவும் இந்த இது வந்து இதோட எஃபெக்டிவ் கெப்பாசிட்டன்ஸ்னு வச்சுக்கிட்டோம்னா இப்போ இது ரெண்டும் பேரலில் வந்துடுது. தேர்ஃபோர் என்ன பண்ணோம், சிபி ஈக்குவல் டு சி ஒன் ப்ளஸ் சி டூ அந்த ஃபார்முலா படி இது ரெண்டையும் சம்மப் பண்ணுறோம். தேர்ஃபோர் எஃபெக்டிவ் கெப்பாசிட்டர் ஈக்குவல் டு சி ஒன் சி த்ரீ பை சி ஒன் ப்ளஸ் சி த்ரீ ப்ளஸ் சி டூ சி ஃபோர் பை சி டூ ப்ளஸ் சி ஃபோர். இப்போ இதை சால்வ் பண்ணுறதுக்கு இது ரெண்டையும் காமன் டினாமினேட்டரில் எடுத்துக்கிட்டு இதை மல்டிப்ளை பண்ணி வச்சுக்கிறோம். அப்போ என்ன செய்யணும், இந்த டேர்மோட இதை மல்டிப்ளை பண்ணணும் ப்ளஸ் இந்த டேர்மோட இதை மல்டிப்ளை பண்ணி திரும்ப சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா இந்த டேர்ம் கிடைக்கும். இதை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு க்ளூ என்னென்னா, நாலு டேர்ம் வரும், நாலுலையும் ஒவ்வொரு கெப்பாசிட்டன்ஸை அதாவது ஒரு வேல்யூவை மிஸ் பண்ணிடணும். இப்போ உதாரணத்துக்கு நான் இங்கே ஃபோர் மிஸ் பண்ணியிருக்கேன், இங்கே சி த்ரீ மிஸ் பண்ணியிருக்கேன், இங்கே சி டூ இங்கே சி ஒன் மிஸ் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா சி ஒன் சி டூ சி த்ரீ, இங்கே சி ஃபோர் இல்லை, சி ஒன் சி டூ சி ஃபோர் இங்கே சி த்ரீ இல்லை, சி ஒன் சி த்ரீ சி ஃபோர் இங்கே சி டூ இல்லை, இங்கே சி டூ சி த்ரீ சி ஃபோர் சி ஒன் இல்லை. சால்வ் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அடுத்து ஆர்எஸ்க்கு பார்த்தீங்கன்னா சி ஒன்னும் சி டூவும் சீரீஸில் வருது, இங்கே சி த்ரீயும் சி ஃபோரும் சீரீஸில் வருது. ஒன் செகண்ட், இது ரெண்டும் பேரலில் வந்துருச்சு. அதாவது சி ஒன்னும் டூவும் சீரீஸில் வந்து சி த்ரீ ஃபோரோட சீரீஸ் காம்பினேஷனுக்கு பேரலில் வந்திருக்கு. இப்போ முன்ன மாதிரியே தான் இந்த ஒன் டூவோட சீரீஸ் வேல்யூ சி ஒன் சி டூ பை சி ஒன் ப்ளஸ் சி டூ, இதோட சீரீஸ் வேல்யூ சி த்ரீ சி ஃபோர் பை சி த்ரீ ப்ளஸ் சி ஃபோர்னு வருது. இது பேரலல்னால ஆட் பண்ணுறோம். தேர் ஃபோர் சி பேரலல் ஈக்குவல் டு ஒன் ப்ளஸ் டூ. இப்போ இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். இது ரெண்டையும் காமன் டினாமினேட்டர் எடுத்துக்கிறோம். அப்போ இங்கே இல்லாததை இதுக்கு மல்டிப்ளை பண்ணணும். இங்கே என்ன எக்ஸ்ட்ரா டேர்ம் வந்திருக்கு, இந்த டேர்ம் இங்கே வரும் இல்லையா, அதனால் சி ஒன் சி டூ இன்ட்டு
C3 plus C4 plus C3 C4 into இந்த டேர்ம்ல மல்டிப்ளை பண்ணோம் C1 plus C2 இங்க காமன் ஆதி இருக்கு இது எப்படியே வச்சுக்கிட்டு திரும்ப இத பண்ணீங்கன்னா C1 C2 C3 plus C1 C2 C4 plus C3 C4 C1 plus C3 C4 C2 னு வந்துரும் அது ஆர்டரா முன்ன மாதிரியே எழுதி இருக்கும் அடுத்து இங்க வருவோம் இதில் முக்கியமாக கவனிக்கணும் இவ்வளோ சிம்பிளான ப்ராப்ளத்தை ஏன் நமக்கு கொடுத்தாங்க அப்படின்னா இங்கே நாம் ஏமாந்துருவோம் இது பார்த்தா ஒரு பிட்ஸ் அண்ட் பிட்ஸ் மாதிரி இருக்குது அப்போ நம்ம என்ன செய்வோம் இது வழியாக கரண்ட் போகாது தேர்ஃபோர் இதை இக்னோர் பண்ணிடலாம் அப்படின்ட்டு இதுக்கு கண்டுபிடிச்சி சீரீஸ் வேல்யூ இதுக்கு சீரீஸ் கண்டுபிடிச்சி ரெண்டையும் பேரலில் போட்டுருவோம் ஆனால் கவனிக்க வேண்டியது என்ன இன்புட் பாயிண்ட்டுக்கு மிட்வேயில் பிரிட்ஜ் பண்ணியிருந்தால் தான் அது வில்சன் பிரிட்ஜ் இங்கே பாருங்கள் போகிற வழியிலே போகுது இது வில்சன் பிரிட்ஜ் அல்ல அப்படிங்கிறத நம்ம மனசில் வச்சுக்கணும் அப்போ இது சீரீஸில் இருக்குது இது சீரீஸில் இருக்குது இது இங்கே அப்படியே இருக்குது இந்த மூணும் பேரலில் வந்துருச்சு நமக்கு தெரியும் ஈக்குவல் வேல்யூ சீரீஸில் இருந்தால் பாதியாக குறையும் இல்லை ஃபார்முலா அப்ளை பண்ணாலும் பாருங்கள் C1 C2 பை C1 ப்ளஸ் C2க்கு C0 பை C0 ப்ளஸ் C0 போட்டோம்னா C0 ஸ்கொயர் பை 2 C0 அப்போது C0 கேன்சல் ஆகி C0 பை 2 வந்துடும் அப்போ இதுக்கும் அதே C0 பை 2 தான் வரும் C0 பை 2 C0 பை 2 சென்டரில் ஒரு CO இருக்குது இதை மூணையும் பேரலில் வச்சுருக்கோம் தேர்ஃபோர் ஆட் பண்ணோம்னா C0 பை 2 ப்ளஸ் C0 ப்ளஸ் C0 பை 2 இது ரெண்டும் சேர்ந்து C0 ப்ளஸ் இது ஒரு C0 தேர்ஃபோர் 2 C0